ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா பஜாஜ்லேருந்து டாமினோ 250 தாங்க இருக்குது. ஸோ பைக் பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 400cc மாதிரியே இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா இது 250ங்க. ஸோ அதில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, 400க்கும் 250க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வரும். இன்ஸ்டாகிராம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்க, புரிஞ்சுச்சுனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பைக் லுக் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா டாமினோ 250ங்க. ஸோ பைக் இன்ஜின் சிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 248cc தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 BHP பவர் அண்ட் 23 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூக் 250 இருக்காங்க, எஃப்இசர் 250 இருக்காங்க. அண்ட் டியூக் 250ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை விட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பவர் அண்ட் டார்க் கம்மி தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நேக்கடு பவர்ஃபுல் மிஷின்னே சொல்லலாம் 250ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா டூரருங்க. ஸோ டூரர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக டூரிங் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பவர் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம். ஸோ டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் பைக் லுக் பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் செக்ஷன் வந்துட்டோம்னா உங்களுக்கு அதே 400 இருக்க அதே ஹெட்லாம்ப் தான் கிடைக்குது. ஸோ எனக்கு இந்த லுக் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வயசஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட்டாக தெரிஞ்சிருக்கும், வண்டி நல்லாவே லுக் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இவ்வளோ பெரிய பார்த்தீங்களா கிராஸ் கார்டு மாட்டியிருக்காங்க. அண்ட் ரோலரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோலர் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கீழே போட்டால் அடிப்படவே படாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அது ஆன் பண்ணி பார்ப்போமா. ஸோ இது லுக் பாருங்களேன். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லுக் பாருங்கள், எல்லோ கலர் இருக்குது. அண்ட் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது போலங்க. ஸோ ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நைட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாமினரோட ஒயிட் லைட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவராக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான். அண்ட் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400க்கும் 300க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் செக்ஷன் 130 தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே 150 கொடுத்துருந்துருக்கலாம், கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 400 வாங்குற நிலமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைசா இல்லாதப்போ 250 தான் வாங்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு 150 செக்ஷன் டயர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா டிரைவிங்ல நான் சொல்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ சைடில் பார் அண்ட் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது 4K இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாக் லாம்ப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. HJG பிராண்டு. ஸோ நம்ம பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க அதே தாங்க. அண்ட் ஃபோன் ஹோல்ட் ரூம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினோர் அண்ட் 250 ரெண்டுமே சேம் தாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குங்க, கிளியராக இருக்கும் நைட் டைமில் விசிபிலிட்டிலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரேக் மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய டாப் ரேக் பாருங்கள், நீங்கள் பெரிய பெட்டியை கூட வச்சுட்டு போகலாம். ஸோ சேடில் ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கலாம், ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துட்ட. வண்டி லுக் பாருங்களா எப்படி இருக்குன்னு. பேக் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ எல்இடி லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் பாருங்களேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டாமினோரில் ஸ்டார்ட் பண்ணுவோமா, நியூட்ரலில் தாங்க இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். நார்மலாக இது நான் ரேவ் பண்ணும்போது பாருங்களேன். எக்ஸாஸ்டே தேவை இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ காற்று பார்த்தீங்கன்னா மேலே அடிக்குதுங்க, கீழே அடிக்கல. ஸோ பாருங்கள் அந்த ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரைடு எடுத்துகிட்டு போவோமா. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்க, அரௌண்ட் ஒரு 180 kg இருக்கும். அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா கம்மிங்க. ஸோ என்ன செலவு தான் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு தாராளமாக ஓட்டலாம். ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்லிங்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கியர் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குங்க. இந்த ஃபாக் லாம்ப்லாம் சைடில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 போயிடுச்சுங்க. ஜஸ்ட்டு சின்ன கேப்லேயே 85 வருதுங்க. வேற மாதிரி வேற மாதிரி ஹைவே ரீச் பண்ணிட்டோம். வாவ், வண்டி சும்மா தாறு மாறாக இருக்குங்க. ஓ சாரிங்க, மறந்துட்டேன். பைக் ஓட்டுற குசியில் பார்த்தீங்கன்னா கிளாஸை மூடுறதுக்கே மறந்துட்டேன். வண்டி பாருங்களேன் ஓட்டுறதுக்கு சும்மா தாறு மாறாக இருக்குது. ஸோ டூரிங்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங் சூப்பராக இருக்குங்க. வண்டி வெயிட்டுக்கு வாபலே ஆகலை, அதுதான் முக்கியமான விஷயம். 135 250cc தானே. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போகும், செக் பண்ணுவோங்க. தொடர்ச்சிங்க.
ஃபீலே சூப்பராக இருக்குங்க. பைக் ஓட்டுறதுக்கு ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. லைட் பாருங்க, அந்த வண்டியில் பேக்கில் தெரியுது பாருங்க, பவர் சரியான பவருங்க. ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு ரெண்டு இருக்குல்ல ஃபாக் லாம்ப், அதனால் பார்த்தீங்கன்னா பவர் சூப்பராகவே தான் இருக்கும். அண்ட் பைக் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியவே இல்லை. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்குனே சொல்லலாம். அண்ட் BS6 உண்மையுமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் பார்ப்போமா, 70 போகிறேன். வாவ், அப்படியே உட்காருதுங்க வண்டி பிரேக் அடித்தோன்னே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ராக் போவோங்க. ஸோ ஆப்போசிட் ட்ராக் போயிட்டு அகைன் செக் பண்ணுவோம் இது வண்டியோட டாப் எண்டு. ஸோ எவ்வளோ போகுதுன்னு அப்போ பார்ப்போங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கெலாம். அந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் டாமினோ லவர்ஸ் யாரும் இருக்கீங்களா, மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் ஆப்போசிட் ட்ராக்ல போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஃபேம், ஸோ நான் ஏன் இந்த பைக்கு 130 பதிலாக 156 டயர் கொடுக்கலான்னு சொல்கிறேன்னா, ஸோ ரோட் கிரிப் நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 130 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ NS200 இருக்கிற அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் சைஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. பட் இந்த டயர் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் 150 கொடுத்துருக்கலான்னு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு ஃபீல் ஆன ஒரு விஷயம். ஸோ ஒரு 150 கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும், ஹேண்டிலிங்கும் சரி. ஸோ ஹைவேயில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய பைக்குக்கு 156 டயர் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் திரும்பி கேளுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க கைஸ், பைக்கை திரும்பி ஒரு டாப் செக் பண்ணுவோம். வர்ற மாதிரி இருக்குங்க பைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பிரதர் டாமினர் 400 வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருந்தார், சரியான ஸ்பீடு போனாருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ யாரும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ வாங்க கைஸ் போகலாமா, கமான் கைஸ் லெட்ஸ் கோ. ஃபேம் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் 161 போகுது. ஸோ இதுதான் சொன்னாங்க. ஸோ டியூக்கில் பார்த்தீங்கன்னா ராப் பவர் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் கிடைக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா பஜாஜ். ஸோ NS200லையும் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் நல்லாவே போகுங்க. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நிறுத்துறேன். ஸோ இந்த சைட் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல, சன்செட் ஆக போகுது. 5:30 டைம் பார்த்தீங்கன்னா ஏங்க என்னங்க அது 161 போயிடுச்சுங்க. ஸோ பைக் பவர் பார்த்துருப்பீங்க. ஸோ பவரை விட பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் சூப்பராகவே போகுதுங்க, வேறு லெவலில் இருக்கல பைக் பார்க்கறதுக்கு லுக்கு. ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர், பை பை கைஸ்.